வாழ்க வளமுடன். நான் வந்து பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறேன். ஒரு 50 கிராம் பூண்டு எடுத்து நான் உரித்து இதுமாரி தட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் உப்புலாம் ஏறும். அதனால் இதுமாரி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு துணுக்கு இஞ்சி, ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாருங்க, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து தனி மிளகாய் பொடி, சிவப்பு மிளகாய் பொடி, பெருங்காயம், நல்லெண்ணெய், உப்பு, கருவேப்பிலை. இந்த பூண்டு ஊறுகாய்க்கு இப்போ வந்து நம்ம வாணலை வச்சிரும். வாணலை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெயை இப்போ வந்து கடுகு, ஜீரகம் போட போகிறோம். மஞ்சள் பொடி, எல்லாம் வெந்தயம், இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன், 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன், 1/4 ஸ்பூன் ஜீரகம். நல்லா கடுகு வெடிக்குது. நல்லா கடுகு வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பூண்டை வந்து இதில் கொட்டிடலாம். பூண்டை வந்து சிம்முலேயே வச்சு நல்லா வதக்குங்க. பூண்டை வந்து சிம்முலேயே வச்சு நல்லா வதக்குங்க. வேகமாக வச்சிங்கன்னா அடுப்பு பூண்டு வந்து உள்ளே வந்து வேகாது, மேலே வந்து கருப்பாயிடும். நீங்கள் எவ்வளோத்துக்கு சிம்மில் வதக்குறீங்களோ அது வரைக்கும் நல்லது. நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு, பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஊறுகாய்க்கெல்லாம் வந்து நீங்கள் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த இதில் வந்து நம்ம புளி ஊற வச்ச பாருங்க, அதை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். இவ்வளோதான் பூண்டு ஊறுகாய், ஈஸி. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா போட்டுக்குங்க. நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் போட்டுருக்கேன். எங்களுக்கு இந்த மிளகாய் பொடியெலாம் வந்து நீங்கள் இதில் வாங்காதீங்க, கடையிலலாம் வீட்லேயே அரைச்சிக்கிங்க. 1 கிலோ மிளகா வாங்கி, 1/2 கிலோ மிளகா வாங்கி மிஷினில், அதான் நல்லது உடம்புக்கு. நீங்கள் உப்புலாம் காரெல்லாம் பார்த்துக்குங்க, புளிப்புலாம் எப்படி இருக்குன்னு அவங்கவுங்க புளிக்கு ஏற்ற மாதிரி. எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்குது இதில் பூண்டு ஊறுகாய்க்கு. இந்த ஜெயஜில வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூனு வெல்லம் போட்டுக்கோங்க, கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் ருசி கொடுக்கும்.
உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் தான் பரவாயில்ல. இந்த தேஞ்சினா நம்ம இறக்கிடலாம். பூண்டு ஊறுக்காய் ரெடிங்க. நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாம். ஊறுக்காய் ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.